ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அடடா, செம்ம ஸ்மார்ட் விஜய். நீங்கள் எப்படி இப்படி ஆள் தான் ஸ்மார்ட்டு அப்படின்னு பார்த்தா பயங்கர ஸ்மார்ட்னஸ் தான். சின்னதாக ஒரு ஹிண்ட், ஆசிரமத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தோம் வெனிலாவை அப்படின்னு சொன்னதை வச்சே ஒரு லூப் பிடிச்சி அப்படியே மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க வாயாலிருந்தே மொத்தத்தையும் வர வச்சிட்டாரு. இன்றைக்கி ஆனால் இந்த உண்மை அறிவில் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எனக்கு. நான் வேறு மாதிரி எதிர்பார்த்த சீக்வன்ஸ் என்னென்னா, நார்மலாக பேசிட்டு காவேரிக்கிட்ட கொஞ்சம் பேசுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். காவேரிக்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் ஃபைனலாக உண்மை தெரிஞ்சிருச்சு. வெனிலாவோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் தான் தன்னோட குடும்பம்தான் வெனிலா இப்படி ஆகிறதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு பரிதவிப்பும் அவருக்கு இருக்குது. நான் உன்னை பார்த்துக்கிறேன் வெனிலா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காவேரி ஏன் அப்படி இருக்கா அப்படின்ற அந்த ஒரு வாரம் அப்படி இருந்தா அப்படின்றதுக்கும் ஒரு விடை வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே வந்து இவங்களே, அதாவது ராகினியே வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து அவளை கஷ்டப்படுத்தணும், அவளை வருத்தப்பட வைக்கணும்னு தான் அது மாதிரி பண்ணேன். உங்ககிட்ட சொல்லாமல் அவட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னவொடனே தெரியும், எனக்கு தெரியும் நீ இதை தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி அப்படின்னு விஜய் வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு காவேரியை. இன்னொன்று, அந்த தம்பியை அடிக்கிறது, கோவப்படுறது, அப்படியே அந்த கழுத்து நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு அந்த கோவத்தை காமிச்சதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ். தம்பியை அடிக்கும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உட்காந்து யோசிச்சா கண்டிப்பாக அவருக்கு வந்து காவேரியோட ஃபீலிங்ஸ் வந்து புரியும். அந்த யோசிக்கிற அளவுக்கு கூட அவர் டைம் இல்லை. இங்கே வெனிலாவுக்கு எப்படி அப்படின்னு வெனிலாவை கவனிக்கிறதுலையே இருக்காரு. இன்னொரு பக்கம் கங்கா ஆறுதலாக இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம காவேரியோட அழுகையை. காவேரி அழுதுகிட்டே தான் இருக்காங்க. தாத்தாவோட சப்போர்ட், உன்னை அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி ஏன் காவேரி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டது. அதே மாதிரி தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ண, எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. தாத்தா பேசினாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவ்வளோத்துக்கு மேலே மோஸ்ட்டாக அவர் வந்து ஃபுல்லாகவே பாஸ்ட்டுக்கு போயிட்டார். இப்போ கரண்ட்டாக எப்படி என்ன சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதையே மறந்துட்டார். தாத்தா சொன்னதுக்கப்புறம் தான் சுயநினைவுக்கு வருவார் போல இருக்குது.